திரும்ப வந்தாச்சு. இது ஸ்டோன்பி டூன்ஸ். சின்ன வயசுல கார்ட்டூன் நாட்டில் ரொம்ப சூப்பரான ஷோஸ்லாம் ஓடிச்சு, அது இதுவும் ஒன்று. நம்ம சின்ன வயசுல என்னென்னலாம் பண்ண ஆசைப்பட்டோமோ அது எல்லாமே இந்த கார்ட்டூனோட மெயின் கேரக்டர் பண்ணதுனால ரொம்பவே கனெக்ட் ஆச்சு நம்ம கூட. இந்த வீடியோ கண்டிப்பாக நம்மள குழந்தை காலத்துக்கு கூட்டு போகும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஹரிட் ஹென்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கழுவு தலை சீவு, ஐயோ இது சரியில்லை, இது என்னோட ரூல், ராஜாவை போல் நினைத்ததை செய்வேன், என் போல் இருப்பது சுலபம் இல்லை, கொண்டாட்டம் தான் நானே ஹோரிட் ஹென்றி. ஹரிட் ஹென்றி இது பிரிட்டிஷில் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு அனிமேட்டட் சீரீஸ். இதில் இருக்கிற முழு கதையும் ஹரிட் ஹென்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கோட மொத்த கதையை தான் இவங்க வந்து தழுவி எடுத்திருக்காங்க. இது எழுதினவர் பிரான்சிஸ்கா சைமன். இந்த கதையை ப்ரொடியூஸ் பண்ணுறது நாவல் என்டர்டைன்மெண்ட். அக்டோபர் 31, 2006 அந்த டைமில் இருக்கிற கொஞ்சம் எபிசோட்ஸ் மட்டும் டெவலப் பண்ணி ஐடிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் US, ஜெர்மனி, இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 90 உலக கண்ட்ரியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. மொத்தமாக 3 சீசன், ஒன்று இடத்துலையும் 52 எபிசோட் சொல்லிட்டு இதுலேயே 6-7 வருஷம் ஓடிடுது. அதுக்கப்புறம் தான் 4th சீசனே நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 4th சீசன் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அக்டோபர் 11, 2014 மொத்தமாக 208 எபிசோட முடிக்கிறாங்க. May 10, 2018 நிக்லோடியன் யூகே இருக்கிற ஹரிட் ஹென்றியோட எல்லா சீசன் எபிசோட்ஸோட டெலிகாஸ்ட் ரைட்ஸையும் அங்கே வாங்கிக்கிறாங்க. அடுத்த ஒரே வாரத்திலே யூகேல டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நாளே நாவல் என்டர்டைன்மெண்ட் அடுத்த ஒரு 42 எபிசோடான 5th சீசனை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்டர் போட்டு அவங்க பண்ணி முடிக்கிறது இல்லை, மே வந்துடுச்சு. ஒரு வழியாக May 18, 2019 42 எபிசோட சேர்த்து 250 எபிசோட முடிக்கிறாங்க. இந்த பக்கம் யூகேல ரொம்பவே ஃபேமஸாக போகுது ஹரிட் ஹென்றி. யூகேல 3rd most வாட்ச்டு அனிமேஷன் சீரீஸாக ஹரிட் ஹென்றி மாற அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸாக போச்சு. அதுக்கப்புறம் நிறைய அவார்டுக்கு நாமினேஷன் பண்ணப்படுது. ஏஷியன் கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் கார்னெட்டோ கண்டு பூமராங்கிட்ட தான் ஃபுல் ரைட்ஸுமே இருந்தது. அவங்க தான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்லலாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். 12-15 வயசு இருக்கும் நினைக்கிறேன். இது ஏன் இவ்வளோ ஃபேமஸ், இப்போ இந்த கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, பேரில் சொல்லியிருக்கிற மாதிரியே ஹரிட் ரொம்பவே பயங்கரமான, ஹென்றி வந்து ரொம்பவே பயங்கரமான குறும்பு பண்ணுற பையனாக இருப்பான். அவனோட அப்பா அம்மா ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர்ஸ். கூடவே அவங்க நினச்ச மாதிரியே வர்றது தான் அவனோட தம்பி பீட்டர், பெர்ஃபெக்ட் பீட்டர். ஹென்றி எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக இருப்பான், அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பான். ஹென்ரியோட ஃப்ரெண்ட்ஸாக ரால்ஃபும் பிரெயினும் இருப்பாங்க. ஆனால் ரால்ஃப் ரொம்பவே சேட்டை பண்ணிக்கிட்டு இவங்க கூட ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் லாயலாகவும் இருப்பான். தொல்லை பண்ணுறதுக்குன்னே சூசனும் மார்க்கெட்டும் இருப்பாங்க. மார்க்கெட் தான் ஃபஸ்ட்டு எனிமே ஹென்றிக்கு இருக்கும். எல்லாத்துக்குமே அதிர்மாராக பண்ணிக்கிட்டு ரொம்பவே போட்டு தாக்கிட்டு இவனையே டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு அந்த பொண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ளே பீட்டரு எல்லாருக்கும் எதிர்மறையாக இருக்கும் பீட்டரு. இதுக்கப்புறம் அவங்க அத்தை பையன் ஸ்டீவ் வேற இருப்பான், ரொம்பவே அதிகமாக போட்டு டார்ச்சர் பண்ணுறவங்களா இருப்பாங்க ஹென்ரியே. என்னதான் ஹென்றி ரொம்பவே குறும்பு பண்ணாலும் சில விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணி வெளியே வரதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹரிட் கேரக்டர் ரொம்பவே நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக ஆகிறதுக்கு நம்ம எப்படி தம்பியை போட்டு டார்ச்சர் பண்ணுவோமோ அதேமாதிரி அவனும் பண்ணிட்டு இருப்பான். கூடவே நம்ம எல்லாருமே வீட்டில் சும்மா சேரு கூடாரெலாம் வச்சுக்கிட்டு நம்ம வீடு மாரி பண்ணி டென்ட்னு போய் உலகம் கிடப்போம். அதேமாரி அவனும் ட்ரீ ஹவுஸு, அதுக்கப்புறம் வந்து கிளப்புன்னு சொல்லிட்டு பர்பிள் அண்ட் கிளப்லாம் இருக்கும், செம்மையாக போட்டு மாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அதேமாரி அவன் இருப்பான். அது ரொம்பவே பிடிக்கும், நம்ம கூட ரொம்பவே கனெக்டாக இருக்கும் அந்த கேரக்டர். அவன் ராஜாவாக இருக்கணும்னு ஆசைப்படுவான். அவன் நினைக்கிற கேரக்டர்ஸை, இமேஜினரி கேரக்டர்ஸை அப்படியே அனிமேஷனில் கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என் இனமடா நீ. அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் எபிசோட பற்றி பார்க்கலாம். ஃபேவரட் எபிசோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஓவர், அப்புறம் பேபி சிட்டர், அப்புறம் கம்ப்யூட்டர் வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எபிசோட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எபிசோட் கம்ப்யூட்டர் வீஸ் இதில் கண்டிப்பாக அவன் மாட்டிக்குவான், ரொம்பவே காமெடியாக இருக்கும் இந்த எபிசோடு. ஆரம்பிக்கும் போதே ஸ்கூலில் லேபில் உட்காந்து எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க. ஹென்றிக்கு ரொம்பவே போர் அடிக்கும். இவன் உடனே பாக்கெட்லேருந்து ஸ்பைடர் பொம்மை எடுத்து விடுவான். அது போகும்போது எல்லாத்தையும் தெரிச்சு விடுவாங்க உண்மையான ஸ்பைடர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மிஸ் பேட்டில் ஒரே அமுக்கா அமுத்து எல்லாத்தையும் உடச்சி போட்டுருவா. கூடவே இவனையும் எதுவுமே ஆஃபீஸில் விட்டுருவாங்க. அங்கே பிரின்சிபல் வேற கலாய்ப்பாங்க. பிரின்சிபல் வந்த மார்க்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க, இவன் நல்ல மார்க் வாங்கியிருக்கானா இல்லையா பனிஷ்மெண்ட் தரலாமல் சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஹென்றி உடனே ஐடியா பண்ணி இருக்கிற இன்னொரு பொம்மையை எடுத்து விடுவான், அது வெளியே போய் அட்டகாசம் போடும். மேம் போய் பார்க்கும்போது இவன் உடனே வந்து மார்க்கை மாற்றிடுவான். சென்ட்டை போட்டு பண்ண பாருங்களேன். அவங்க திரும்ப உள்ளே வரும்போது நல்ல பிள்ளை தான் உட்காந்துருப்பான். மார்க்கை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. கிளாஸுக்கு கூட்டிட்டு போயிட்டு இவனை பாராட்டுவாங்க. யாருமே நம்ப மாட்டாங்க, முக்கியமாக மார்க்கெட்டு இவன்லாம் இவன் படிக்க மாட்டானேங்க. எல்லாருமே ரொம்ப குழப்பமாக இருப்பாங்க. அப்போ தான் பிரின்சிபல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க, இந்த இதில் யாருமே வந்து 90 மார்க் மேலே வாங்கினது கிடையாது, நீ மட்டும் சென்ட்டை வாங்கியிருக்க, ஸோ நீ வந்து உள்ளே போகிற எங்கன்னா ஒரு காம்படிஷன் உள்ளே போகிற, அங்கே போனேன் அப்படின்னா அவன் கம்ப்யூட்டர் தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் ரொம்பவே குஷி ஆகிடுவான், நான் கம்ப்யூட்டர் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இதை வீட்டில் சொல்ல வீட்டில் நம்ப மாட்டாங்க, இருந்தாலும் கொஞ்சம் பெருமைப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஹென்றிக்கு மவுஸ் கூடிடும். பீட்டர் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணி ரொம்ப மேதை அறிவாளின்னு சொல்லிட்டு ரொம்பவே புகழ்ந்து கிடப்பாங்க. ரால்ஃப் விளாட கூட போக மாட்டான், இந்த அளவுக்கு ஏன்டா இப்படி கடுப்பேற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காண்டாவன் ஹென்றி. மார்க்கெட்டுக்கிட்ட போனால் அதுவும் கடுப்பேற்றும். கிளாஸுக்கு போனால் மிஸ் ஹென்றிக்குன்னு தனியாக ஷெடியூலில் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் போட்டு வைப்பாங்க. போக போக ஹென்றிக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்கும், எதுவுமே என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரால்ஃப் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்பான். அவனும் ஒரு ஐடியா சொல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து லைப்ரரிக்கு போவாங்க, அங்கே தான் எல்லா மார்க் லிஸ்ட்டும் இருக்கும். ஹென்றி எப்படியோ சேஞ்ச் பண்ணுறான் எல்லா மார்க்கையும். பிரின்சிபல் அதுக்கப்புறம் கிளாஸ் வந்து அலௌன்ஸ் பண்ணுறாங்க. ஹென்றி போல நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுவான்.
மார்க்கெட் எனக்கு அப்பயே தெரிஞ்ச இந்த வெக்கங்கடை பையன் அவளை படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நல்ல வேலை படிக்க வேணாம் சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பான். ஆனால் மிஸ் பேட்டில் மறுபடியும் இவன் விட்டு போன எல்லா ஓமருக்கும் இவன் தலையில் கட்டுவாங்க. மறுபடியும் என்ட்ரி மாட்டிக்குவோம், அதோட எபிசோட் க்ளோஸ் பண்ணுவாங்க. சின்ன வயசில் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் இந்த கார்ட்டூன் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அந்த மெமரிஸை திரும்பி கொண்டு வந்துருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ நீங்கள் இதை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சோனி ஏகிட்ட ரைட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க சீசன் ஒன்னை போட்டுட்ருக்காங்க. வீக் டேஸில் 5 PM நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்ன டாப்பிக்கில் வீடியோ போகலாம் சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பர்சன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி சொல்லி விடை பெறுங்க. கழுவு தலை சீவு, ஐயோ இது சரியில்லை, இது என்னோட ரூல், ராஜாவை போல் நினைத்ததை செய்வேன் போல் இருப்பது சுலபமில்லை, கையே கொண்டாட்டம் தான் நானே ஹோவேல் ஹெர்மே.